ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே அமின் சமையலில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு கப் சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மீதமான ஒரு கப் சாதம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீதமான சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் மீதமான சாதத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்ச விடுதலை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று. ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பொடியை நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை, ஏன்னா அந்த சாதம் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற நீரே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையில் ஆயிலோ இல்லைன்னா தண்ணியோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாம் எடுத்து. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். கொஞ்சமாக மாவு எடுத்து பார்த்திங்கன்னா உருட்டை பிடிச்சிட்டோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த கையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சமம் படுத்தி விடுங்க. சமம் படுத்திட்டு லைட்டாக நடுவில் ஒரு சின்ன ஆள் காட்டி விரல வச்சு லைட்டாக ஒரு ஒழிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பிளேட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, இப்போ சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும். அதுக்காக தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன்னு சொல்லி. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போட்டதில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து. மீதமான சாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு, வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு ஈவினிங் சாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீதமான சாதத்தில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.